ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ இயர் விஷஸை நம்ம வியூவர்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலிக்கு கன்வே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் 2021 வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக உங்கள் ட்ரீம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு என்னோட விஷஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பம்பாரியர் குளோபலோட லியர்ஜெட் 24D பற்றி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங்லேருந்து அதோட ஸ்பெக்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Learjet 24 இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா Learjet 23. மேஜரா இந்த ரெண்டு கடையில என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதோட கிராஸ் வெயிட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கிராஸ் வெயிட்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கிராஸ் வெயிட் நம்ம ஃபிக்ஸரா ஒரு விஷயம் சொல்லி சொல்ல முடியாது. கிராஸ் வெயிட்டுக்கு ஒரு லிமிட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபிளைட் என்ன இருக்கு, ஒரு லேண்ட்ல இருக்கு. அதே டைம் என்ன ஆகுது, ஃபிளைட் பண்ண ஆரம்பிங்க வச்சுக்கோங்க, அதோட வெயிட் பார்க்கும்போது கம்மி ஆகிட்டே போறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட்ல இருக்கும்போது ஃபியூல் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபிளைட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா அதோட ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். வெயிட் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல வேரி ஆகும். இந்த வேரியான வெயிட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கிராஸ் வெயிட் தான் சொல்லுவாங்க. அதனால கிராஸ் வெயிட்டை ஃபிக்ஸரா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. லேண்ட் இருக்கும்போது ஹையஸ்டா இருக்கும், போக போக பாத்தீங்க அப்படின்னா அது கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் லிமிட் வச்சிருக்காங்க. இதுக்கு பார்க்கும்போது 6500 கிலோகிராம், இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வெயிட் வந்து கண்டிப்பா நம்ம கொடுக்க முடியாது. இந்த விஷயம் 23ல பாத்தீங்க அப்படின்னா 5700 இருந்திருக்கு, 24ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமா இங்க பண்ண சேஞ்ச். செகண்ட் பார்க்கும்போது கேபின் பிரெசரைசேஷன்ல நிறைய விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கேபின் பிரெசரைசேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கிரவுண்ட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம மேல ஒரு பிரஷர் நம்ம மேல ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதே நம்ம என்ன பண்றோம், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்ம மேல அதே பிரஷர் ஆக்ட் ஆகாது. ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷர் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம மேபி என்ன பண்ண போறோம், சின்ன சின்ன ஹைட் தான் போக போறோம் அப்படின்னா பிரஷர் பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே டைம்ல நீங்க 10,000 feet மேல ஃபிளைட் பண்ணி போக போறீங்க, மேபி ஒரு ஏர்கிராஃப்டா இருக்கலாம், வேற எதாவது வேணா இருக்கலாம். 10,000 feet மேல நீங்க ட்ரை பண்ணி போறீங்க, அதுக்கு ஹைட் மேல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேபின் பிரசரைசேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அவுட் சைட்ல பார்க்கும்போது பிரஷர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே பிரஷர் உங்களோட ஏர்கிராஃப்ட் குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூச்சு விட முடியாத மாதிரி நிறைய இஷ்யூ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாக்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேபின் பிரசரைசேஷன் பண்றாங்க. இது பண்றதுனால என்ன யூஸ்னு சொல்லி பார்க்கும்போது, வெளியோட பிரஷர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்ட் குள்ள நம்ம ஹேண்டில் பண்ற பிரஷர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரவுண்ட்ல நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அதே பிரஷர் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா உள்ள கொடுத்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால இது இன்னும் ஒரு டாப் என்ன இருந்துட்டு இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட்ல சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மெயினா பார்க்கும்போது என்ஜின்க்கு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலர் ஃபியூல் டேங்க் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இதோட டைப் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், விங் டிப் டேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா விங்ஸோட டிப் பார்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஃபியூல் டேங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதை எப்போ யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நார்மலா ஃபியூல் ஃபுல்லா இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி இது எம்டி ஆயிடுச்சு, இது காலியாக போகுது அப்படின்னா நம்ம மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல உள்ள டேங்க்ல இருந்து ஃபியூல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஃபெடரல் ஏவியேஷன் ரெகுலேஷனோட FAR 25 சர்டிஃபிகேஷன் வாங்கின ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஜெட் இதுதான். ஏன்னா அவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா FAR 25 சர்டிஃபிகேஷன் இது கொடுத்துருக்காங்க. இதுல வேரியன்ஸ் சொல்லி பார்க்கும்போது நிறைய வேரியன்ஸ் இருக்கு, 24A, B, C, D, E, F4 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வேரியன்ஸ் தான் இருக்கு. பேஸா பார்க்கும்போது என்ன வேரியன்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட டேக் ஆஃப் வெயிட் தான் வேரியன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தேன், கிராஸ் வெயிட் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னா என்னன்னு பத்தி பாத்துக்கலாம். சோ டேக் ஆஃப் வெயிட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வெயிட். இப்போ ஒரு கிரவுண்ட்ல என்ன இருக்கு, ஒரு ஃபிளைட் இருக்கு, அதை டேக் ஆஃப் பண்ண போறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மேபி ஒரு 10,000 நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா 6,000 இல்ல 7,000 பண்ணிக்கலாம், ஒரு வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வெயிட் இல்லாதக்கு கீழே எல்லாம் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைலட்ஸ் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபிளைட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபிளைட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. இது ஒரு ஃபிக்ஸரா இருக்கும். ஸோ ஒரு ஃபிளைட் கிளம்ப போகுது அப்படின்னா ஏர்போர்ட்ல இருக்கும்போது அதோட வெயிட் தான் என்ன சொல்லுவாங்க, அதோட டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெயிட் பார்க்கும்போது வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஏல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும், பிசிக்கு எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கு. இதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேரியன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம இந்த வேரியன்ஸ்ல பார்க்கும்போது ஸ்பெஷலா வேற எந்த விஷயங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணல. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது 2+6 seat கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீட் பார்க்கும்போது பைலட் அண்ட் கோ பைலட்டுக்கு, மிச்ச 6 பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சருக்கு அவைலபிளா இருக்கு. இதோட டோட்டல் லெங்க் பார்க்கும்போது 13.18 meters வருது. விங் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா 10.85 meters வருது. ஹைட் பார்க்கும்போது 3.73 meters இருக்கு. இதோட ஏர்ஃபாயில் டைப் பார்க்கும்போது NACA 64A 109 டைப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏர்ஃபாயில் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை, அதோட விங்ஸ் எந்த ஷேப்ல இருக்கோ அதுக்கு எல்லாமே டிஃபைண்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் இந்த நம்பர். இதோட எம்டி வெயிட் பார்க்கும்போது 3234 கிலோகிராம் இருக்கு.
எம்டி வெயிட். ஆக்சுவலாக இன்னொரு வெயிட் இது. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு ஏர்போர்ட் நிற்கும் போது பேசஞ்சர் யாருமே இல்லாமல் அதில் கொஞ்சம் மேபி என்ன இருக்கும், என்ஜின் ஆயில் கண்டிப்பாக அதில் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபியூல் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கும், அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்டி வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, பேசஞ்சர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதில் ஆட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்றத லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டேக் ஆஃப் வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட். இதில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,123 கிலோகிராம் இருக்கலாம். ஸோ இதுதான் லிமிட். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த லெவல் இருக்கலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், கம்மியாக இருக்கலாம், கண்டிப்பாக இதை விட கூடதான் இருக்கக்கூடாது. இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 3,200 லிட்டர் இருக்குது. இதில் என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா டியூவல் என்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க, ரெண்டு இன்ஜின் இருக்குது, ரெண்டுமே ஜென்ரல் எலக்ட்ரிக்கோட CJ6106 டர்போஜெட் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த என்ஜின் என்ன அப்படின்னா நான் ஆஃப்டர் பேர்னிங் என்ஜின் சொல்லி சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த என்ஜின் எல்லாமே மிலிட்ரி பேஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அந்த இன்ஜின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா பேர்னிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி ஒரு சில ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கும்போது ஃபயர் வந்துட்டுருக்கும். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் பேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் இங்கே கிடையாது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பேர்னிங் மட்டும் தான் இருக்கும். ஆஃப்டர் பேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ் கண்டிப்பாக எந்த இன்ஜின்ஸில் இல்லை. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்க்கும்போது 877 கிலோமீட்டர் பெர் ஹவர், 31,000 ஃபீட் அது கீழே போகும்போது ரீச் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது இவ்வளோ ஸ்பீடு கண்டிப்பாக ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 2,728 கிலோமீட்டர். இதை எப்போ ரீச் பண்ணோம் அப்படின்னா 4% ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுல் டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இவ்வளோ இந்த கெப்பாசிட்டி ரீச் பண்ணும். மேபி அப்படி இல்லை அப்படின்னா ரேஞ்ச் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட சர்வீஸ்னு சொல்லி பார்க்கும்போது 45 அடி இருக்குது. அவ்வளோ ஹைட் வரையும் இது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் ஆஃப் கிளைம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 6,500 ஃபீட் இருக்குது. இதில் யூஸ் பண்ண ஃபியூல் பார்க்கும்போது ஜெட் ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க, A1 டைப்பில் உள்ள ஜெட் ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட காஸ்ட் பர் ஹவர் பார்க்க போகிறோம். இதை ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஹவருக்கு. என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்க போகிறது இதோட இன்சூரன்ஸ் காஸ்ட். மேபி நீங்கள் என்ன பண்ணி டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணும்போது ஏர்போர்ட்டு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் இருக்குது, அது போக நீங்கள் பைலட்டுக்கு போய் வேண்டிய சார்ஜஸ் இருக்குது, இது போக நிறைய சார்ஜஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ்க்காக நிறைய ஒர்க்லாமே வந்துட்டுருக்கும். இதெல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் இயர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு ஹவருக்கு சொல்ல போகிறோம். ஒரு இயருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 100 hours வரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹவருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 4.22 lakh ருபீஸ் வரும். அதே டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இயருக்கு 1,000 hours நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஹவருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.58 lakh தான் வருது. ஏன் இந்த சேஞ்சஸ் இருக்குது? மேபி நீங்கள் 100 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1,000 யூஸ் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயினாக ஒரு சில விஷயங்கள் ஃபிக்ஸடாக இருக்குது. ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம் இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்பென்ஸாக இருக்கலாமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் 100 hours ஃப்ளைட் பண்ணாலும் சரி, நீங்கள் 1,000 hours ஃப்ளைட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் கான்ஸ்டண்டாக இருக்கும். எது எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா பைலட் நீங்கள் பே பண்ண அமௌண்ட் அது எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி ஒரு சில ஃபியூல் கூட அமௌண்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பேலன்ஸ் பார்க்க நிறைய விஷயம் ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால உங்களுக்கு காஸ்ட் பர் அவர் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இதோட ப்ரைஸிங் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் இப்போ இந்தியன் மணியில் பார்த்தோம் அப்படின்னா 7.22 crore ருபீஸ் வருது. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1966 1977 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 259 நம்பர்ஸ் இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.